ஈஸியான பாவக்காய் குழம்பு. வெங்காயம் தக்காளி அப்படியே போட்டாக்க பிள்ளைங்களாம் எடுத்து வச்சுருவாங்க. அதெல்லாம் அரைச்சி செய்கிற பாவக்காய் குழம்பு. தேவையான பொருட்கள் பாவக்காய், வெங்காயம், தக்காளி, குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கடுகு, உப்பு, ஒரு நெல்லிக்காய் சைஸ், புளி, தேங்காய் அரை மூடி. தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி வணக்கிக்கணும். வணக்கி வச்சுருந்தோம்ல அது வெங்காயம், குழம்பு தூள், மஞ்சத்தூள், இது தக்காளி வெங்காயம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதையுமே பாவக்காய் போட்டு வணக்கணும். வணக்கத்துக்கு ஏழு நாள் பாவக்காய் போட்டு நல்லா அது கலரே மாறுற அளவுக்கு நல்லா வணங்கணும். எண்ணெயிலேயே நல்லா வணக்கணும். அது தேவையான அளவு உப்பு. பாவக்காய் நல்லா எண்ணெயிலேயே 10 நிமிஷம் நல்லா வணங்கிடுச்சு உப்பு போட்டு. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்குறோம்ல, தேங்காய், சாம்பார் தூள், மஞ்சத்தூள், அரைமுடி தேங்காய். இப்போ வெங்காயம் தக்காளி அப்படியே போட்டு செய்யலாம். அப்படியே போட்டு செஞ்சால் பிள்ளைங்களாம் எடுத்து வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. அரைச்சி செஞ்சோம்னா குழம்பாகவும் வரும், நல்லாயிருக்கும். இது தக்காளி வெங்காயம். கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. இது நல்லா கொதிச்சிச்சின்னா குழம்பு ரெடி, பாவக்காய் குழம்பு ரெடி. பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை அனைவரும் சாப்பிடலாம். குழம்பு தாளிச்சு விட்டு குழம்பு கொச்சிருச்சு. கசப்பில்லாத சுவையான பாவக்காய் குழம்பு உடனடியாக ரெடி.